வெல்கம் டு அனுசுவை கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி, மூன்றாம் அலை கொரோனாவை தெறிக்க விடும் மூலிகை சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம அனுசுவை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: பத்து வெத்தலையை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி, இஞ்சியை துருவி எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பூன் ஓமம், ஒரு லெமன் எடுத்து வச்சுக்கோங்க. சீரகம், மிளகு, ஓமம், வரகொத்தமல்லி எல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வறுக்கலாம் வேண்டாங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க, ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பத்து வெத்தலையை கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சியை தோல் சீவிட்டு கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஓமம், சீரகம், மிளகு இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கத போட்டுக்கோங்க. வர கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த சூப் நல்லா கொதிக்கணுங்க. ரெண்டு கப்பு தண்ணி ஒரு கப்பு அளவுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். பாருங்க, நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த மாதிரி கொதிக்கும் போதே நம்ம வேது பிடிக்கலாங்க. வேது பிடிக்கிறதுனால த்ரோட் அலர்ஜி, த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்குமே இது சரி செய்யும். இதை வெறும் வயிற்றுல குடிங்க. இந்த சூப்பை வெறும் வயிற்றுல குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. காலையில் வெறும் வயிற்றுல 100 ml இந்த மூலிகை சூப்பை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களை கண்டா இனி கொரோனா தெரிச்சு ஓடும். நல்ல தலபுலன்னு கொதிக்க விடணுங்க. ரெண்டு டம்ளரை ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் தான் நம்ம வடிகட்டிக்கணும். நல்ல ஒரு மருந்துங்க. இதில் வேதும் நம்ம பிடிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கலாங்க. குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க, அதனால் நாட்டு சக்கரை போட்டு கொடுங்க. இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்து வடிகட்டிக்கலாம். கொரோனாவை விரட்டும் மூலிகை சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இனி ப்ரெசன்டேஷன் தான். மூன்றாம் அலை கொரோனாவை தெறிக்க விடும் மூலிகை சூப் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுசுவை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சூப்பை நீங்களும் செஞ்சு பார்த்து குடிச்சிட்டு எல்லாருக்கும் சொல்லுங்கள். முழு வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.